hello my dear students it's again greatest pleasure to meet you through this medium it's my humble suggestion for you people dear parents to concentrate on our children's hallways. let me concentrate on my business well this is the up time to kindly your brain towards the greatest topic in the world history yes i hope you have guessed it better yes, yes uh, world war ii today topic is world war ii part 3 and பாடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சி தான் இந்த ஓப்பலையும் பார்க்க போகிறோம் லெட்ஸ் அபவுட் அ டாபிக் இன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி வார் இஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வார் அதாவது போரின் விளைவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாம் உலக போரோட விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தினா நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட் நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட் த வேர்ல்டு வார் டூ சேஞ்ச் தி வேர்ல்டு இன் தி ஃபண்டமெண்டல் வேஸ் தி வேர்ல்டு வாஸ் பொலர்ஸ் இன் டூ டூ மெயின் பிளாக்ஸ் அண்ட் லெட் சூப்பர் பவர்ஸ் அண்ட் இட் லெட் பை த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வித் த ப்ரொனன்ஸ்ட் ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி அதாவது பார்த்தினா உலகத்தோட மிகப்பெரிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஈரானியாக பிரியறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா புதிய நிலவியல் சார் அரசியல் அதிகார அணி சேர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது உலக அப்புறம் உலக உலகின் அடிப்படையானதும் முக்கியமான பல மாற்றங்களை ஏற்படுத்தியது வல்லரசுகள் தலைமையிலான ரெண்டு அணிகளாக பிரிகிறாங்க அதாவது வல்லரசு நாடுகளாக தலைமையில் ரெண்டு 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 அணிகளாகவும் இரு துருவங்களாகவும் பிரிகிறாங்க ஒன்று வந்து பார்த்தினா கம்யூனிஸ்டை எதிர்ப்பு கருத்துக்களை கொண்ட அமெரிக்காவால் தலைமை ஏற்கப்பட்டது கம்யூனிஸ்டையோட அந்த கருத்துக்கள்லாம் வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எதிராக நாங்கள் வந்து எங்களோட பவர்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அணியாக பிரிகிறாங்க அடுத்து வந்து மற்றொரு அணி வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனோட தலைமையை தாங்கியது அதாவது ரஷ்யா சோவியத் தலைமை இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கொள்கைகளை கொண்டது மக்கள் மக்களுக்கு தேவையான சேவைகள் அப்படிங்கிற மாதிரி பொதுவான பொது உடைமை கருத்துக்களை கொண்ட ஒரு அணியாக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் நாடுகளும் கம்யூனிஸ்டும் இல்லாத நாடுகள் என ரெண்டு ஆக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஸோ நியூக்ளியர் ப்ரோலேஃபரேஷன் நியூக்ளியர் ப்ரோலைஃபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க நியூக்ளியர் ப்ரோலைஃபரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சொல்லுது அணு ஆயுத பரவல் அப்படின்னு சொல்லுது எப்படி சார் இந்த அணு ஆயுத பரவல் இருந்துச்சு ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சோவியத் யூனியன் என்டர் இன் டு த ரேஸ் டு ஹேவ் மோர் நியூக்ளியர் பவர் வெப்பன்ஸ் அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதங்களை தவறுனு சொல்லுது தயாரிக்கிறதுக்கு முன்வர ஆரம்பிச்சிட்டாங்க அணு ஆயுதங்களோட தயாரிப்பு முக்கியம் அப்படிங்கிறதும் உணர்ந்து நிறைய பேர் என்ன சொல்கிறது ஈடுபட்டாங்க தி பில்ட் த லார்ஜ் ஸ்டாக் பைல் அண்ட் ஏ வெப்பன்ஸ் பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் ஆல்சோ டெவலப்டு தர் ஓன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஸோ பிரிட்டனும் ஃப்ரான்ஸில் இருந்து பிற பல்வேறு நாடுகள் வந்து தங்களுக்கு சொந்தமான வந்து பார்த்தினா வெப்பன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது முன்னது நியூக்ளியர் விஷயங்கள் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அணு ஆயுதங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சொந்த செலவுகள் நிறைய சொன்னாங்க இந்த கண்ட்ரிஸ் வீ கேன் டூ தட் டிவோட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆஃப் இன் டெவலப்பிங் மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் கிரியேட் டிஸ்ட்ரக்டிவ் பவர் அண்ட் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ஸ்கை ராக்கெட்டட் இன் மெனி கண்ட்ரீஸ் ஸோ அமெரிக்கா ஐக்கிய நாடுகளும் சோவியத் யூனியனும் அணு ஆயுதங்களை இறக்கு போட்டி போட்டுக்கிட்டு தயாரிக்கிறாங்க ஆயுதங்களை பெருக்கி குவிக்க இதே போல் பிரிட்டனும் பிரான்ஸும் தங்களுக்கு அணு ஆயுதங்களை தயாரித்து எடுக்கிறன்ன அதிகமான அழிவுகளை ஏற்படுத்துவதல்ல அதிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் கண்டுபிடிக்கவும் உற்பத்தி செய்யவும் உலக நாடுகள் பெருமளவு வளங்களை செய்ய சென்றன பல நாடுகளின் இராணுவத்திற்கான செலவினங்கள் உச்சத்தை எட்டினாங்கிற அதுக்காக இந்த வெப்பன்ஸும் அதுக்கான எக்ஸ்பென்சிவ் வந்து பார்த்தினா ஸோ பல்காக நிறைய செலவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பன்னாட்டு முகமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பன்னாட்டு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டர்நேஷ்னல் ஸோ ஏஜென்சிஸ் த மிஸ்டேக்ஸ் ஆஃப் தி த வீக் அண்ட் இன் எஃபெக்டுவல் லீக் ஆப் நேஷன்ஸ் ரிப்பீட்டட் மெனி இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் இன் பர்டிகுலர் த யுனைடெட் யூனட் நேஷன்ஸ் த வேர்ல்ட் பேங்க் ஆஃப் தி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கேம் டு எக்ஸ்டென்ஸ் ப்ரொவைடிங் இன் ஃபாரம் அண்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் லார்ஜ் அண்ட் ஸ்மால் அப்படின்னாங்க ஸோ பல பன்னாட்டு முகாம்கள் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை உலக வங்கி பன்னாட்டு நிதியகம் இன்டர்நேஷ்னல் நிதியகம் போன்றவற்றையும் சொல்லுது பெரிய சிறிய அளவு பொது இடமாக திகழ்ந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிலிருந்தாங்க இன் அடிஷன்ஸ் டூ திஸ் மேஜர் சேஞ்சஸ் அதர் இம்பார்ட்டன்ட் சோசியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்சஸ் ஆல்சோ டுக் பிளேஸ் இன் தி போஸ்ட் வார் வேர்ல்டு ஸோ இத்தகைய பெரிய மாற்றங்களோட போருக்கு பிந்தைய காலங்களில் உலகின் முக்கியமான பகுதிகளில் சமூக பொருளாதார மாற்றங்களில் அரங்கேறின காலனி நீக்க செயல்பாட்டின் அடிப்படையில் காலனியாக்க சக்திகள் தங்களது காலனிகளை விடுதலை வழங்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளன ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தினா அடிமைகளால் அடைக்க வச்சப்பட்டு வேலை வாங்கப்பட்டு ஒரு விஷயமா அந்த அது வந்து காலனிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து பார்த்தினா அந்த காலனிக்கல் பவர்ஸ் வேர் ஃபோர்ஸ் டு கிவ் டி இண்டிபெண்டன்ஸ் டு தி ஃபார்மர் காலனிஸ் இன் ப்ராசஸ் ஆஃப் டீ காலனிசேஷன் இந்தியா வாச ஃபர்ஸ்ட் அச்சீவ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்

பொருளாதார ரீதியான சில சுதந்திரமானாங்க நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க அவர்கள் மூலம் நாட்டோட பொருளாதார மூலமும் அதிகமாகச்சு சமூக உறவு உறவுகள்னு சொல்லக்கூடிய திருமணம் குடும்பம் போன்ற கருத்துக்களை மாற்றங்களும் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சில சிஸ்டம்ஸ் அதுக்கான விஷயங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா நிறையா சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டாபிக் வந்து கோலோகாஸ்ட் அண்டு இட்ஸ் ஃபாலோ அவுட் அப்படின்றாங்க தமிழ் வந்து பேரழிவுகளும் பின் விளைவுகளும் பேரழிவும் பின் விளைவும் அதாவது ஹிட்லர் ஆட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் ஹிட்லர் கேம் இன் டு பவர் த ஜூஸ் வேர் த ப்ரிஸ்கூட்டட் இன் மெனி வேஸ் அதாவது ஹிட்லர் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் யூதர்கள் பல வழிகளில் குடும்பப்படுத்துகிறாங்க அவருக்கு யூதர்களில் பிடிக்காது யூஸ் யூதர் மீன மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பல வழிகளை குடும்பப்படுத்துகிறாரு தி வேர் டிப்ரைவ்ட் தி ஏர் சிவில் ரைட்ஸ் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் கன்ஃபிஸ்டேட்டட் இன் மெனி வேர் கன்ஃபைட் இன் கேட்டர்ஸ் ஸோ அவங்களோட சொத்துக்கள் பறிக்கப்படுது சமூக உரிமைகள் பறிக்கப்படுது அவர்களுக்கு கெட்டோக்கள் அப்படிங்குன்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தோன்னா ஒதுக்குப்புறமாக பகுதியில் வாழை வற்படுத்தப்படுறாங்க அதாவது ஓரமாக அடிமையாட்டேன்னு சொல்கிறது வாழ்க்கைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்பந்திக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தி நாசிஸ் கேம் எம் டு த நோட்டிஷன் ஆஃப் ஃபைனல் சொல்யூஷன் விச் வாஸ் த எக்ஸ்ட்ரிமினேட் த ஜூஸ் கம்ப்ளீட்டர் ஸோ யூதர்களை முற்றிலுமாக கொன்று குவிப்பதற்கு இறுதி தீர்வு என்னும் கருத்தை முன்வைக்கிறார் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூதர்களை கொள்ள முடியுமோ அவ்வளோ யூதர்களை கொள்கிறாங்க ஸோ ஜெர்மனியில் வாழ்ந்தவங்க சார் ஜெர்மனி அண்ட் இந்த ஆல் த கன்ட்ரீஸ் ஓவர்ட் அண்ட் த நாசிஸ் வேர் ரவுண்ட் அப் இன் தி ட்ரான்ஸ்போர்ட்டர் இன் கேட்டில் கார்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேம்ப்ஸ் தி தே தேர் சப்ஜெக்டட் இன் ஹின் ஹியூமன் லிவிங் கண்டிஷன்ஸ் டார்ச்சர் ஹரிபிள் மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சப்போஸ்லி த நேம் சயின்ஸ் ஆஃப் ஃபைனலி தி வீக் ஃபீல்டு இன் கேஸ் சாம்பர்ஸ் ரொம்ப முக்கியமானதும் ரொம்ப கொடூரமானதும் பல்வேறு நாடுகள் ஜெர்மனியில் கைப்பற்ற நாடுகளையும் வாழ்ந்த யூத இனத்தவர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி வளைக்கப்பட்டு கால்நடை வண்டிகளை ஏற்றி செல்வதும் வாகனங்கள் மூலம் சித்திரவதை கொடுமைகளை உள்ளாக்கப்படுவதும் அங்கே அவர்கள் மனிதாபயமான மற்ற செயல்களில் வாழ்க்கைச் சூழலும் சித்திரவதை பண்ணுறதும் ரொம்ப முக்கியமாக இருந்தது அதுக்கு பேர் அறிவியல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் சொல்லிட்டாங்க மருத்துவ பரிசோதனைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு இறுதியில் விசவாயு நிரப்பப்பட்ட அறைகளில் அடைத்து வச்சு கொல்லப்படுறாங்க ஸோ மருத்துவ டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டு எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு பாய்ஸனட் கேஸஸ் வந்து ஃபில் பண்ணி ஒரு ரூம்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை அடைச்சி வச்சு அவங்கள மொத்தம் பல்காக வந்து கொல்ல வைக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கிட்டே இருக்குது ஸோ நியர்லி சிக்ஸ் மில்லியன் யூரோப்பியன் ஜூஸ் ஆர் கில்ட் இன் தீஸ் எக்ஸ்டிமினேஷன் ஆஃப் கேம்ப்ஸ் கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் மக்கள் வந்து பார்த்தோன்னா சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க த கில்லிங் கண்டினியூஸ் ஸ்டில் எண்ட் ஆஃப் த வார் வென் தி சர்வேயிங் இன் இனிமேட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேம்ப்ஸ் வேர் எஸ்கியூஸ்ட் பை த இன்வைடிங் அலைட் ஆர்மீசஸ் அதர் எத்திக் குரூப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெஷலி த ரொமானியம் ஜிப்ஸீஸ் ஆர் ஆல்சோ கில்ட் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேம்ப் அப்படிங்கிறாங்க ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா போரின் இறுதிக்கட்டத்தில் பல்வேறு சித்திரவதை முகாமுள் உயிரோடு இருந்த யூதர்களை நேச நாடுகள் இராணுவத்தின் மீட்கு வர யூத படுகொலை தொடர்ந்து நடப்பது ஏனைய இனங்களைச் சேர்ந்தவரும் குறிப்பாக ரோமானிய ஜிப்சிகளும் சித்திரவத முகாம்கள் விட்டு கொல்லப்படுறாங்க ஸோ வந்து பார்த்தோன்னா யூதர்கள் மட்டும் இல்லாமல் ரோமானிய ஜிப்சிகள்னு சொல்லக்கூடியவங்களும் என்ன பண்றாங்க கொள்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த படுகொலை எல்லாம் பார்த்தோன்னா ஒரு விஷயம் வந்து பாத்தினா ஒரு டிராமாவா கோலாகாஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோ இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியில் ஆறு மில்லியன் யூத மக்களை கொல்லப்பட்ட இன அழிப்பை உலக பேரழிவு படுகொலை பேரழிவு படுகொலை அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலோகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேர்டு கோலோகாஸ்ட் இஸ் யூஸ்டு டிஸ்கிரைப் தி ஜெனோசைட் ஆஃப் நியர்லி சிக்ஸ் மில்லியன் ஜூஸ் ஆஃப் தி ஜெர்மன்ஸ் ஆஃப் டூரிங் வேர்ல்டு வார் டூ அதாவது இரண்டாம் உலகப்போரில் ஒரு பெரிய பேரழிவு படுகொலை செய்த பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோலோகாஸ்ட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க annihilating a juice was the one of the main items, one of the political agenda of hitler and the nazis. the hitler was able to play the anti a feeling, anti-secession, uh, which were common in germany and in fact up throughout the europe. ஸோ ஹிட்லர் மற்றும் நாஞ்ச இடையே அரசியல் நிகழ்ச்சி நிரலின் முக்கிய அம்சங்கள் ஒன்றான யூதர்களை அளிப்பதாகும் ஜெர்மனியில் சாதாரணமாக கொல்ல சொல்லப்போனால் சொல்ல ஜெர் ஐரோப்பா முழுவதும் ஏற்கனவே நிலையை வந்த யூத எதிர்ப்பு உணர்வுகளை ஹிட்லர் பயன்படுத்தி கொண்டார் ஆல்ரெடி வந்து பார்த்தினா யூதர்கள் வந்து பார்த்தினா யூதர்கள் மேலே மக்களுக்கு மேலே ஏன்னா அவங்க வந்து பார்த்தினா ஃபினான்ஸ் ஓரியன்டாக அதாவது வட்டிக்கு விடுக்கும் தொழிலை பணத்தை வந்து பணம் கொடுத்து அதுக்கான வட்டியும் பணம் வசூல் பண்ணக்கூடிய அந்த தொழில் ஈடுபட்டதுனால மக்களுக்கு இவர்கள் மேலே ஆல்ரெடி நிறைய வெறுப்புகள் இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அது வந்து அதை அப்படியே என்ன பண்ணிட்டார் ஹிட்லர் பயன்படுத்திட்டார் யூதர்கள் ஐரோப்பா முழுவதிலும் சிதறி கிடந்தனர் அவர்களின் பலர் துறையிலும் கலைகளும் தொழில் துறைகளிலும் புகழ் பெற்றுள்ளீங்கன்னா வட்டி தொழில் யூதர்களிடையே முக்கிய வணிக நடவடிக்கையாக இருந்தது இது அவர்களுக்கு எதிரான வெறுப்பை மேலும் வலுவடைய செய்தது அப்படிங்கிறேன் ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் வந்து பார்த்தினா ஷேக்ஸ்பியர் அவங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் ஃபேமஸ் பய்ட்டு ஸோ வரலாம்னு சொல்லி துறையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு கவிதை படைப்பாளர் வந்து பார்த்தினா ஷேக்ஸ்பியரோட வெனிஷ் நகர வணிகர் அப்படிங்கிற ஒரு ட்ராமா ஸோ வெனிஸில் மெர்ச்செண்ட் ஆஃப் வெனிஷ் ஸோ மெர்ச்சண்ட் ஆஃப் வெனிஷ் அப்படிங்கிற மக்களிடையே யூதர்கள் மீது இருந்த வெறுப்பை அவநம்பிக்கும் படம் பிடித்து காட்டிடுங்கிறாங்க ஸோ அவர் போட்ட அந்த ட்ராமாவில் நிறைய யூதர்களுக்கான எதிர்ப்பு பெருசாக பெருசத்துக்கு ஜெர்மனி அண்ட் ஃபேக்ட் ஆஃப் த்ரோ த யூரோப் ஜூஸ் ஆர் வெர் ஸ்கேப்டட் ஆல் அக்ராஸ் யூரோப் அண்ட் மெனி ஹேட் பிகம் ஏ ப்ராமினெண்ட் பிஸ்னஸ் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்ஸ் மணி லெர் வாஸ் த மேஜர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ஸோ அமௌன் ஜூஸ் இந்த ஸ்ட்ரெக்னட் த ப்ரொசூஸ்டு அகேன்ஸ்ட் தம்ங்கிறாங்க ஷேக்ஸ்பியர்ஸ் ப்ளே த மெர்சன்ட் ஆஃப் வெனிஷ் இந்த மெர்ச்செண்ட் ஆஃப் வெனிஸ் இந்த கிளியர்லி டிஸ்பெக்ட் ஆஃப் டிஸ்லைக் ஆஃப் டிஸ்ட்ரெக்ட் ஆஃப் ஜூஸ் அமங் த பீப்புளே ஸோ யூஸர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வெறுப்பும் முழுமையாக காட்டுறதுக்கான ஒரு காட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த இருந்துச்சு அப்படின்னா மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ராமா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தி கேரக்டர் ஆஃப் சை லாக் இஸ் அ ஸ்டோ டைப் த மூவி ஃபிடர் ஆஃப் தி ஃபிடர் ஆஃப் தி ரூப் அப்படிங்க சொல்லுது ஃபிட்லர் அண்ட் ரூஃப் அப்படிங்கிற ஒரு மூவியில் வந்து பார்த்தோன்னா டோட்டலாகவே இருந்து கிளது இந்த யூத எரிணத்தை பற்றியும் யூதனத்தை எதிராக நடக்கப்பட்ட சதிகளும் அது கொலைகளை பற்றினும் தெளிவாக புடங்காட்டுச்சு இந்த மூவி ஃபிட்லர் ஆஃப் த ரூஃப் இஸ் அபவுட் ஆன்டி ஜூஸ் ப்ரோக்ராம் இன் நைன்டீன் செஞ்சுரி பத்தொம்பது நூற்றாண்டில் ரஷ்யா வென் இன் என்டயர் வில்லேஜ் ஆஃப் ஜூஸ் ஆஃப் ஃபோர்ஸ்டு மூட்டும் அவர் தான் தேசாங்க ஸோ ஃபிட்லர் ஆஃப் தி இடம் திரைப்படம் பத்தொம்பாம் நூற்றாண்டில் ரஷ்யால் மேற்கொள்ளப்பட்ட யூத எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் சார் மன்னரின் ஆணிப்படி ஒரு யூத கிராமத்திலேருந்து யூதர்கள் அனைவரும் வெளியேற கட்டாயப்படுத்துவதும் இந்த திரைப்படம் காட்சிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டைம் கிடச்சுன்னா நெட்டில் போட்டு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதாவது பார்த்தினா மனித உரிமை பிரகடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நியூஸ் இப்போ கரண்ட்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சார் அந்த மனித உரிமை மீறல் மனித உரிமை மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஒரு மனிதனாக பிறக்கப்பட்டவங்களுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அடிச்சு கொள்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமை மீறல் யார் கொடுத்தா அந்த அதிகாரங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இதுக்கான உரிமைகளும் இதுக்கான சட்டங்களும் ஈற்றப்பட்டது என்ன அப்படின்னா யூனிவர்சல் டெக்ரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்க இன் தி ஆஃப்டர் மேத் த கோல காஸ்ட் இன் யூஎன்ஓ இன் சேரிட்டி ஆஃப் இன் ப்ரொமோட் யூனிவர்சல் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி அப்சர்வேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ் ஆஃப் ஆல் வித்வுட் டிஸ்டன்ஸ் டூ ரேஸ் செக்ஸ் லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜியன் அப்படினா இத்தகைய பேரவு நடவடிக்கிறது அது பார்த்தீங்கன்னா யூத இனத்தை மக்களை ஃபுல்லாகவே ஒரு ஆறு மில்லியன் மக்களை கொண்டதுக்கப்புறம் சில அது ஐநான்னு சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் சிலது ஆர்கனைசேஷன் அது என்ன பண்ணது அப்படின்னா உங்களுக்கு மனித உரிமைகளை இவ்வளோ குடும்பப்படுத்துறாங்க மனிதர்கள் இவ்வளோ கூட இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் இதுக்கு ஒரு ஒரு அமைப்பு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா சிலது இனம் மொழி அதாவது பார்த்தினா மதம் கலாச்சாரம் எதையும் வேறுபாடுகளின்றி அடிப்படை சுதந்திரமாக மீன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் இஸ் எ பேஸிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் அவர் ஹூமன் அப்படின்னு சொல்ல முடியுன்னு சொல்லி ஒரு மனித உரிமை அது அடிப்படை உரிமையாக கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக ஐநான்னு சொல்லக்கூடிய யூஎன்ஓ வந்து பார்த்தினா ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க ஸோ மனித உரிமைகளும் உலகளாவிய முறைகள் கடைபிடிப்பதை ஊக்குவிப்பதாக உறுதிமொழி மேற்கொண்டது ஸோ த யூஎன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் protect human rights on the global basis resulted in the Constitution of UN Commission on Rights. The committee constituted under the space was chaired by the widow of President of Franklin Roosevelt, the members of the Commission of including Charlie Small, the Lebanon, the PC Shang of Nationalist China. ஜான் ஹம்பரி இன் கனடா த ரெனி காஷியின் ஃப்ரான்ஸ் த யுனிவர்சல் டிக்ரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வாஸ் வாசி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மனித உரிமைகளில் உறுப்பினர்களாக யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஸோ ஃப்ரங்க்லின் ரூஸ்வெல்டோட விதை மனைவி யாரும் தலைமை வகிக்கிறார் ஆணைய குழுவில் வந்து பார்த்தோன்னா சார்லஸ் மாலிக் லெபனான் கண்ட்ரி சேர்ந்தவர் பிசி சி சாங் அப்படிங்கிற தேசியவாத சீனாவை சேர்ந்தவர் ஜான் ஹம்ப்ரி அப்படிங்கிறது கனடாவை சேர்ந்தவர் ரெனோ காஷின் அப்படிங்குற பிரான்ஸ் ஆகியோர் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க மனித உரிமைகள் பிரகடனம் உலகாகவே முப்பது கற்று அடிப்படை உரிமையில் கொண்டு வருகிறது அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பேஜஸ் கவர் பண்ணுற அளவுக்கு தேர்ட்டி ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபண்டமெண்டல் அப்படியே ரெடி பண்ணுறாங்க த யூனிவர்சல் டிகிரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ஃபோர்த் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ரைட்ஸ் தேர்ட்டி ஆர்டிகல்ஸ் த யுஎன் அடாப்டட் இன் த ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் ஆஃப் டென்த் டிசம்பர் ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முப்பது கட்டுரைகள் அடிப்படை மனித உரிமை முன்வைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்து அதாவது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் டிசம்பர் டென் அப்படிங்கிறது மனித உரிமை சொல்லுது ஏற்றுக்கொள்கிறாங்க ஐநாவில் வந்து பார்த்தீங்கன்னா யுஎன் ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் பண்ணுறாங்க ஸோ யுன் அடாப்டட் திஸ் ஹிஸ்டாரிக்கல் சேர்டர் ஆஃப் டென்த்து டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் திஸ் டேஸ் டென்த் டிசம்பர் ஸோ யூ அப்செப்ட் குளோபிளி இன் ஹியூமன் ரைட்ஸ் டே ஸோ இப்போ மனிங் சில உலகம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பத்தாவது டிசம்பர் தேதி அதாவது டிசம்பர் பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் ஸோ ஸோ மறந்துடாதீங்க இப்போ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் டென்த்து டிசம்பரில் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுது அப்படின்னா சோ யுஎன்ஓ வந்து பார்த்தோன்னா இந்த யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அது அதனாக பார்த்தா நம்ம என்ன சொல்கிறது நம்ம டென்த் டிசம்பரை வந்து பார்த்தோன்னா மனித உரிமைகள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சம் நைன்டீன் நேஷனல் கான்ஸ்டியூஷன் சின்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அக்கார்டிங் டு த ஃப்ரங்க்லிங் அண்ட் எலனியர் ரூஸ்வெல்ட் ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூ யார் கேன் கேன் பி ட்ரேஸ்ட் இன் டிக்ளரேஷன் அப்படிங்கனா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து சுமார் தொண்ணூறு நாடுகளில் அரசு அமைப்புகளில் சேர்ந்து கொள்ளப்பட்டன நியூயார்க்கில் உள்ள ஃப்ராங்க்ளின் எலினார் ரூசல்ட் நிறுவனம் வந்து பார்த்தினா இதை பார்த்தினா எல்லா டீட்டெயிலும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பர்த் ஆஃப் இஸ்ரேல் ஸோ ஆஃப் பர்த் ஆஃப் இஸ்ரேல் அதாவது பார்த்தினா இஸ்ரேலோட பிறப்பு இஸ்ரேல் நாட்டினோட பிறப்பு அப்படின்னு சொல்லப்போடுறாங்க ஸோ மேற்கொள்ளப்பட்ட பார்த்தினா ஒரு பேரழிவு எடுத்தால் நம்ம நம்ம பிஃபோர் டாப்பிக்கில் பார்த்த இந்த இனப்படுகொலை அப்படிங்கிற விஷயத்தை தான் இது வந்து சொல்கிறது அது பா தாக்கத்தினால பேரின் முக்கிய விளைவாக யூத இன மக்களுக்கு இஸ்ரேல் இனம் நாடு உருவாக்கப்பட்டது ஸோ அதில் கொல்லப்பட்ட யூத இன மக்களுக்காக ஒரு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாச்சு இந்த மேஜர் அவுட் கம் ஆஃப் தி கொலாகாஸ்ட் வாஸ்த கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் இஸ்ரேல் ஆஸ் ஆசியா ஹோம்லேண்ட் ஃபார் த ஜூஸ் ஸோ அவங்களோட ஒரு தாய்வியோட மாதிரி என்று சொல்லுறது இது வந்து இஸ்ரேல் உருவாச்சு அப்படிங்கிறாங்க வரலாற்று ரீதியாக ரோமர்கள் காலத்திலேருந்தே இது இவர்களின் தாயமாகும் அப்படிங்கிறாங்க ரொம்ப முக்கியம் இந்த வைல்ட் திஸ் வாஸ் ஹிஸ்டாரிக்கல் தன் ஒரிஜினல் ஹோம் ஆஃப் தி ஜூஸ் டூரிங் ரோமன் டைம்ஸ் ஸோ வந்து வரலாற்றுக்கு முன்னாடியிலிருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரோமானியர் காலகட்டங்களிலிருந்தே இந்த யூதர்களுக்கான ஒரு பிறப்பிடமாக இருக்கப்படுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற இந்த கண்ட்ரி தான் ஸோ அதை பார்க்குறோம் while this was historically original home was the jews during roman times the jews had the depressed across europe and the region was predominantly and populated in muslims by the twentieth 29th centuries ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது யூதர்கள் அரசியல் காரணங்களாகவும் ஐரோப்பியின் பல பகுதியில் குடியேறின இருபதாம் நூற்றாண்டில் பெருமளவில் முஸ்லீம்கள் வாழ்ந்து வந்தன இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் ஃபஸ்ட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பொருளாதார ரீதியாகவும் வணிக ரீதிக்காகவும் பல நாடுகளில் குடியேற ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் நிறைய முஸ்லீம் பீப்புள் மட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுது இப்போ யூதர்களுக்கு ஒரு தனி நாடாக உருவாக்கப்பட்டதால் மேற்காசிய பகுதிகளில் தொடர் பதற்ற நிலையை உருவாகிட்டே இருந்து ஸோ யூதர்கள் மட்டும் தனியாக இந்த கண்ட்ரியில் இஸ்ரேலில் இருக்கிறனால மற்ற நாடுகள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூடிய எண்ணங்களாகவும் இல்லைன்னு பார்த்தினா அது வந்து உறுத்தி கொண்டே இருக்கக்கூடன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஒரு விஷயத்தை தாக்கத்தை எப்போ வேணால் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே இந்த நாடு இருந்துக்கிட்டே இருந்துச்சு சொல்லுவாங்க ஸோ மறுபுறு மேலும் அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் பகையை நீடிக்கிறது நம்ம இப்போ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்னு சொல்லக்கூடியதுக்கும் இப்போ இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய அந்த பகையை வந்து இன்னுமே நீடிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தென் பாலஸ்தீனத்துக்கும் பெரும் வரை இஸ்ரேல் தன்வசம் வைத்துள்ளது இஸ்ரேல் தனக்கென பெரும் ஆதரவை அமெரிக்காவிலேருந்து பெருதுங்கிட்டாங்க இப்போ முழுக்க முழுக்க இந்த இஸ்ரேலை கண்ட்ரோல் வச்சிருக்கிறது வந்து பார்த்தோன்னா த கார்விங் அவுட் ஆஃப் ஜூஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் த ரீஜன் எஸ் கிரியேட்டட் கண்டினியூஸ் டென்ஷன்ஸ் வெஸ்ட் ஆசியா மேற்காசிய நாடுகளில் வந்து பார்த்தோன்னா ஒரு பயத்தையும் இந்த நாட்டம் மேலும் ஒரு ஈர்ப்பையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே இருந்துருக்கு தெர் இஸ் எ கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் ஆஸ்திரேலியா இன் பிட்வீன் அப் அரப் ஸ்டேட்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அரபு நாடுகளோட எதிரினியாகவும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இஸ்ரேல் ஹாஸ் அக்கியூபைட் இன் லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் பாலஸ்தீனம் ஹோம் ஹோம்லேண்ட்ஸ் பாலஸ்தீனோட முக்கியமான பகுதியாக இருக்குது இஸ்ரேல் டிவர்ஸ் வெஸ்ட் சப்போர்ட் ஃப்ரம் த யுனைடெட்ஸ் அமெரிக்காவோட சப்போர்ட்டில் இருந்திருக்கு அந்த காலகட்டங்களில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட இந்த செகண்ட் பார்ட்டு சாரி தேர்ட் பார்ட்டு லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஸோ இது கொஞ்சம் சொல்லுது அடுத்த வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா புதிய பன்னாட்டு ஒழுங்கமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நியூ இன்டர்நேஷ்னல் ஆர்டர்ஸ் கொஞ்சம் டாபிக்ஸ் கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கிறனால இந்த கிளாஸஸ் நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் க்ளாஸில் மீட் பண்ணுவோம் ஸ்டூடண்ட்ஸ் எகெயின் டு அகெய்ன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா இந்த இயர்ஸ் நேம்ஸ் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் நான் இதில் வந்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித உரிமை பிரகடனம் சொல்லக்கூடிய யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதுவும் ஹோலாகாஸ்ட் அண்ட் இட்ஸ் அவுட் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துருக்கோம் அதுக்கிறது வந்துனா எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட் நியூக்ளியர் ப்ரோலைஃப்ரேஷன் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் அதுக்கப்புறம் பார்த்தினா பர்த் ஆஃப் இஸ்ரேல் அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துருக்கோம் ஸோ ஒரு சிம்பிளான ஒரு ஆறு டாபிக் தான் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக ரீ நல்ல ரீகால் பண்ணிக்கங்க ஸோ இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் அண்ட் நேம்ஸ் எல்லாமே அன்லைன் பண்ணி வைங்க யுனிவர்சல் யூனிவர்சல் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை வந்து பார்த்தினா ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அதுக்கான அந்த நேம்ஸ் அதுக்கூட மெம்பர்ஸோட நேம்ஸ் இயர்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க நெக்ஸ்ட் கிளாஸில் ஹோம் ஒர்க்கு ரெகுலராக கொடுக்குறோம் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இந்த கிளாஸோடு முடிச்சுக்கிறோம் தேங்க்யூ